Hi guys, welcome to Update Study Practice Channel. இன்னைக்கு நம்ம TNPSC important and repeated question number 54 தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு sum பார்க்கலாம். A and B together can do a piece of work in 12 days. But A alone can do it in 20 days. How many days would B alone take to do the work? The same work. அதாவது Aயும் Bயும் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாட்கள்ல முடிக்கிறாங்க, ஏ மட்டும் 20 நாள்ல முடிக்கிறாங்க. இப்ப பி மட்டும் அந்த வேலையை முடிக்க எவ்வளவு நாள் ஆகும், அதான் கேள்வி. இதுக்கு எப்படி போடணும்னா, ஏயும் பியும் அப்ப ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து 1/12 டேஸ் முடிக்கிறாங்க, ஏ மட்டும்னா 1/20 டேஸ். இப்ப ஏ பிளஸ் பி நமக்கு தெரியும், ரெண்டு பேரும் சேர்ந்து பண்றது தெரியும், ஏ மட்டும் பண்றது தெரியும். அப்ப ஏ இந்த ஏ பிளஸ் பியில ஏவை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு பி கிடைக்குமா? இப்போ பி இந்த பக்கமே வச்சுக்கோங்க, 1/12. ஏயோட வேல்யூ 1/20ன்றத இங்க சப்ஸ்டிட் பண்ணி இந்த சைடு கொண்டு வரும்போது 1/12 மைனஸ் 1/20. ஓகேவா? இந்த 12க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுத்தா 60. 12க்கும் 20க்கும் எல்சிஎம் எடுத்தா 60. ஸோ பி ஈக்குவல் டு 12ல வந்து 60 வந்து 5 டைம்ஸ், ஸோ 5. 20ல வந்து 60 வந்து 3 டைம்ஸ், மைனஸ் 3 டிவைடட் பை எல்சிஎம் வந்து 60. அப்போ இது ரெண்டுத்தையும் கழிச்சு போட்டால் உங்களுக்கு 2/60. ஸோ இதையும் ஒன்றா சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் 1/30. ஸோ ஆன்சர் வந்து 1/30. ஸோ 30 டேஸ் பி மட்டும் எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க? 30 டேஸ். ஏ மட்டும் எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க? 20 டேஸ். ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணால் 12 டேஸ். நமக்கு இதில் கேட்டிருக்கிறது பி மட்டும், அதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆன்சர் வந்து 30. ஸோ ஏ பிளஸ் பி எடுத்துக்கிட்டோம், ஏ எடுத்துக்கிட்டோம். இந்த ஏயை கொண்டு போய் இந்த ஏயில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த சப்ஸ்டியூட் பண்ணி இந்த சைடு ஆப்போசிட் கொண்டு வந்தால் மைனஸ் 1/20 ஆகிடும். ஸோ எல்சிஎம் எடுங்க, சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஆன்சர் 30. நாளைக்கு 55th கொஸ்டினோட நம்ம சந்திக்கிறேன். தேங்க்யூ.